புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க அரசு கடந்த மாதம் டெண்டர் வெளியிட்டது. மின்துறை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தினர். மின்துறை ஊழியர்கள் முதல்வருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு தெரிவிக்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார். அதையடுத்து போராட்டத்தை தீபாவளி வரை மின் ஊழியர்கள் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் மின்துறை தனியார் மயம் விஷயத்தில் அரசின் நிலைப்பாடு குறித்து மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்கு அறையில் நடந்தது. கூட்டத்தில் மின்துறை செயலாளர் அருண், மின்துறை ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள், மின்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பணி பாதுகாப்பு வழங்கக்கோரி ஊழியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தினர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்றும், அதுவரை மின்துறை ஊழியர்கள் வழக்கம் போல செயல்படுவார்கள் என்றார். அவர்களுடைய கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் இந்த கூட்டத்திலே பேசப்பட்டது. பல்வேறு சந்தேகங்கள் இந்த கூட்டத்திலே அவர்கள் எழுப்பினார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய அதிகாரிகளும் அதற்குரிய விளக்கங்களை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட நம்முடைய ஊழியர்களுக்கு உரிய அந்த பணி பாதுகாப்பினை வழங்குவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் ஊழியர் மத்தியிலே வைத்திருக்கின்றார்கள், இந்த அரசாங்கத்தின் முன் வைத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் சட்ட ரீதியாக அவற்றையெல்லாம் ஆலோசனை செய்து அதற்கு பிறகு நாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம் என்று இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் கட்டமாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் தலைமைச் செயலகத்திலே மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களும் மின்துறை செயலர் அவர்களுடனும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய பணி பாதுகாப்பு, அனைத்து மின்துறை பொறியாளர்களும் ஊழியர்களும் அரசு ஊழியராகவே நீடிக்க வேண்டும் என்ற கருத்தை பல விதத்தில் நாங்கள் முன்வைத்தோம். அவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டு இதை சட்ட ரீதியாக கலந்து ஆலோசித்து அடுத்த கலந்தாய்வு கூட்டத்தில் இதை பற்றி தெரிவிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவரை எங்களுடைய மின்துறை அனைத்து பணிகளும் தொடரும்.